கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 30:11. என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினேன். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 30 சங்கீதம் அதன் மேல் விலாசத்தை கவனிக்கும் பொழுது கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய துவக்கம், ஒரு ஆச்சரியமான ஆரம்பம், இதை குறிக்கும் ஒரு நாளாய் இந்த நாளை தேவன் உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். இதற்கு முந்தின அதிகாரத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது, அதாவது 29 அதிகாரத்தை கவனிக்கும் பொழுது, சங்கீதம் 29 தேவனுடைய சத்தத்தின் மகத்துவம் அங்கே விவரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தேவ சத்தத்தினால் உண்டாகும் ஒரு அற்புத துவக்கம், ஒரு ஆரம்பம், இவைகளை தேவன் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே முன்குறித்திருக்கிறார். மகிழ்ச்சியின் நிகழ்வுகளால் தேவன் ஒரு மகிமையின் ஆரம்பத்தை இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஏற்படுத்த விரும்புகிறார். இந்த சங்கீதத்தை கவனிக்கும் பொழுது 1 கைதூக்கி எடுத்தீர் என்று எழுதியிருக்கிறது. என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விடாமல், அவர்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் என்னை நீர் கைதூக்கி எடுத்தீர் என்று எழுதியிருக்கிறது. எனவே முதலாவது அவர் கைதூக்கி எடுக்கும் தேவனாயிருக்கிறார், அதனால் நமக்கு ஜெயத்தை அருளுகிறார். இரண்டாவதாக 2 கவனிக்கும் பொழுது நீர் என்னை குணமாக்கினீர் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய தேவன் குணமாக்குகிற தேவனாக இருக்கிறார். 3 கவனிக்கும் பொழுது என்னை உயிரோடை காத்தீர் என்று எழுதியிருக்கிறது. இந்த தேவன் நம்மை உயிரோடை காக்கும் தேவனாயிருக்கிறார். 5 நீங்கள் கவனிக்கும் பொழுது 4 காரியமாக அவர் களிப்புண்டாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. அதாவது சாயங்காலத்தில் அழுகை தங்கும், உடைய காலத்திலே களிப்புண்டாகும் என்று எழுதியிருக்கிறது. தேவன் உங்கள் வாழ்க்கையிலே களிப்புண்டாக்குகிற தேவனாயிருக்கிறார். இன்னும் 5 காரியமாய் நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அவர் நாம் கீர்த்தனம் பண்ணும்படி ரெட்டை களைந்து போடுகிற தேவனாய் இருக்கிறார். எது நிமித்தம் நீங்கள் நெடுநாட்களாய் ரெட்டுடுத்தி புலம்பிக் கொண்டிருந்தீர்களோ அந்த ரெட்டை அவர் களைந்து போடுகிற தேவனாய் இருக்கிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். பழைய பாட்டிலே ஒரு சம்பவத்தையும் புதிய பாட்டிலே ஒரு சம்பவத்தையும் உங்களுக்கு முன்பதாக நான் நிறுத்தும்படி விரும்புகிறேன். பழைய பாட்டிலே யாக்கோபின் புலம்பலை குறித்து நான் பேசும்படிக்கு விரும்புகிறேன். ஆதியாமத்தின் புத்தகம் 37:2 கவனிக்கும் பொழுது 17 நிரம்பின யோசேப்பை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த 17 நிரம்பின யோசேப்பை எவ்வளவா யாக்கோபு நேசித்தான் என்றும், அவனுக்காக செய்வித்த அந்த பலவர்ண அங்கியை எவ்வளவாய் அவன் அதை கொடுத்தான் என்பதையும் நாம் அங்கே அறிந்து கொள்ளலாம். அவன் அதிகமாய் நேசித்தான், யாக்கோபு யோசேப்பை அதிகமாய் நேசித்தான். ஆனால் அந்த அதிகாரத்தின் முடிவிலே நீங்கள் பார்க்கும் பொழுது 37 அதிலே 33-34 ஆகிய வசனங்களை கவனிக்கும் பொழுது சகோதரர்களுடைய சதியினாலே அங்கே ஒரு பெருந்துயரம் ஏற்படுகிறது. யாக்கோபிடத்திலே ஒரு பீருண்ட அல்லது கிழிந்து போன ரத்தம் தோய்க்கப்பட்ட ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அதை பார்த்த உடனே அவன் புலம்புகிறான். ஐயோ, என் குமாரன் பீருண்டு போனான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லி அவன் புலம்பினான் என்று சொல்லி நீங்கள் 37 அது 33 வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அப்படியாய் அவன் வெகு நாட்களாய் துக்கித்துக் கொண்டிருந்தான் என்று எழுதியிருக்கிறது. ஒரு புலம்பல் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஒரு காரணம் இல்லாத புலம்பல் கடந்து வந்தது. அந்த புலம்பலுக்கு தேவன் வெகு நாட்களுக்கு பிறகு பதில் கொடுத்தார். ஏனென்றால் இந்த புலம்பலானது பல வருடங்கள் அவன் வாழ்க்கையிலே தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவன் எப்பொழுதெல்லாம் தன் குமாரனை குறித்து நினைவு கொள்கிறானோ அப்பொழுதெல்லாம் அந்த வஸ்திரத்தை எடுத்து வைத்து அதை பார்த்து இன்னும் அழுவான், இன்னும் புலம்புவான், இன்னும் தவிப்புகள் அவன் வாழ்க்கையிலே காணப்பட்டது. அப்படியா இருந்த அவனுக்கு ஒரு நல்ல செய்தி அவனை தேடி வந்தது. உன் குமாரன் உயிரோடுதான் இருக்கிறான் என்று சொல்லி ஆதியாகமத்தின் புத்தகம் 45:28 அந்த நற்செய்தியினால் அவன் களி கூறுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதே ஆதியாகமத்தின் புத்தகம் 47:28 கவனிக்கும் பொழுது தேவன் அவன் வாழ்க்கையிலே ஒரு பிந்தின 17 வருடங்களையும் கொடுத்தான்.
யோசித்து பாருங்கள், யோசேப்புக்கு 17 வயதாக இருக்கும் பொழுது அவன் பீருண்டு போனான் என்கின்ற செய்தி அவனுக்கு நேராய் வருகிறது. 17 வருடங்கள் மாத்திரமே அந்த யாக்கோபு யோசேப்புடைய நினைவுகளால் கழி கூர்ந்த நாட்கள், யோசேப்பை அவன் தூக்கி வளர்த்த நாட்கள், யோசேப்புக்கு நேசம் காண்பித்த நாட்கள். எனவே தேவன் அதே 17 வருடத்தை பின்பதாக கடைசியிலே அவன் நினைத்து பார்க்க முடியாத நாட்களாய் தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். அந்த நாட்கள் அவனுடைய வாழ்க்கையிலே அந்த புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறினது. அரண்மனை வாசம் அவனுக்கு கிடைக்கிறது. ராஜாக்களையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாறப்படுகிற தேவன். அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது இங்கே ஒருவனை பார்க்கிறேன். யோவான் சுவிசேஷம் 5 அதில் 5-7 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு மனிதன் புலம்பிக் கொண்டிருக்கிறான். காரணம், 38 வருடங்களாய் அவன் காத்திருந்தும் அவன் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்கவில்லை. 38 வருடங்களாக அவன் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறான். அவனுடைய புலம்பலிலே 2 வருகிறார்கள். அவன் சொல்லுகிறான், என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறான். இன்னுமாய் சொல்லுகிறான், நான் போவதற்கு முன்னே வேறொருவன் என்னை முந்திக் கொள்ளுகிறான் என்று சொல்லுகிறான். 38 வருடங்களாக அவனுடைய புலம்பல், அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்காக இருந்தவைகளை யாரோ எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அவன் பிரயாசப்பட்டும் பெற்றுக் கொள்ளுகிறவன் வேறொருவனாய் இருக்கிறான். எனவே புலம்பல் அவன் வாழ்க்கையிலே. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 2 குறித்து புலம்பினான். கொண்டு போகிறவன் இல்லை என்று சொன்னான், முந்திக் கொள்ளுகிறவன் இருக்கிறான் என்று சொன்னான். ஆனால் 3 நபராக இயேசு கடந்து வந்து அவனுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பணினார். தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நிரந்தரமான விடுதலை கொடுத்தார், அற்புதத்தை கொடுத்தார். எந்த படுக்கை அவனை சுமந்து கொண்டிருந்ததோ அந்த படுக்கையை அவன் எடுத்துக்கொண்டு நடக்கும்படி ஆண்டவர் அவன் வாழ்க்கையிலே ஒரு பரிபூரண விடுதலை கொடுத்தார், பரிபூரண சுகத்தை கொடுத்தார், அற்புதத்தை செய்தார். ஒருவேளை இயேசு உங்கள் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் ஒரு 3 நபராகத்தான் இருந்திருக்கலாம், ஆனால் அவர்தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற மகிமையின் தேவனாய் இருக்கிறார். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இன்று கர்த்தர் நமக்கு அருளின வசனத்தை கவனியுங்கள். சங்கீதம் 30:11, என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பணினீர். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் இன்று உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.